இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாராருக்கு வர இதயத்தில் அவர்கள் சொன்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும், இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடியது அப்படிங்கிற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காஷ்மீரில் உள்ள சிறுபான்மையினர். வணக்கங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ங்க. இதை நம்ம எல்லாரும் இந்தியர்களாக வரவேற்கணும். அதில் வந்து ஒரு நாட்டில் 2 கோடி இருக்கக்கூடாது, ஒரு நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது, ஒரு நாட்டில் 2 பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டர்ஸோ இருக்கக்கூடாது. 70 ஆண்டு காலமாக ஒரு இன்கம்ப்ளீட் இந்தியா, அதாவது ஒரு முழுமை அடையாத இந்தியாவை இன்று முழுமை அடைய வைத்திருக்கிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி நிச்சயமாக அந்த இன்னொன்று ஆர்டிகிள் 35A, அதுலேயும் வந்து இது காஷ்மீர் பிறக்காத அல்லாதவர்கள் அங்கே போய் சொத்தையோ எதையோ வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி பட்டியலினத்தார்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. ஸோ நம்ம வந்து இது அவர்களுடைய உரிமையை பேசுகிறோம், ஜனநாயகத்தை பேசுகிறோம், சமூக நீதியை பேசுபவர்கள் எல்லாருமே அந்த ஜம்மு காஷ்மீர் வெறும் ஒரு 3 குடும்பங்கள் 50 ஆண்டு காலமாக தங்களுடைய ஆட்சியையும் தங்களுடைய சர்வாதிகாரத்தையும் நிலைநிறுத்தி வந்தாங்க. அதை இன்னைக்கு அடிச்சு உடச்சு இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம ஒரு நாட்டா பண்ணிருக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இதயத்துல்லா சார் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை பத்தி பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே கிடைச்ச ஓட்டு 34% தான், 66% மக்களுக்கு தமிழ்நாடு டிஎம்கேவை விரும்பலை. அப்போ நீங்க சொல்லுவார்களா, அதை ஒத்துக்கொள்வார்களா, திமுக இங்க செய்வதெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளாதது, ஒட்டுமொத்த 8 கோடி மக்களின் எண்ணத்தை நாங்கள் பேசுகிறோம், நீட்டின்ற வரும்போது பேசுறாங்களே, எங்க 8 கோடி மக்கள் உங்களுக்கு இருந்துட்டாங்க, அவருடைய ஓட் பர்சன்டேஜ் படி பார்த்தா 34% தானே, அப்ப 66% அவங்களுக்கு எதிர்நிலையில இருக்காங்களே, அப்படி பார்க்க கூடாது. நீங்களும் 70 வருஷம் ஆண்டீங்க, உங்களுக்கு இன்னும் 60% 70% ஓட்டோ இல்லை, நீங்களும் காங்கிரஸும் அந்த எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு இருந்தோ அவ்வளவு வச்சுதான் 50 ஆண்டு காலம் நீங்க ஆண்டீங்க. சோ ஓட் பர்சன்டேஜ் பேசுவது எவ்வாறாக பொருந்தும்னு எனக்கு தெரியல. சோ அது ஒரு 100 பாயிண்ட். ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட். நான் ஓட்டு பேசுறது வந்து இந்த எலெக்ஷன்களுடைய இந்தியாவுடைய அமைப்பு வேற. நான் சொன்னது வந்து பெரும்பாலான இந்து மக்கள் எல்லாருமே வந்து பாஜக ஆதரவா இல்ல, மற்ற கட்சிகளுக்கு எதிரா இல்ல, பார்க்கும் போதே நீங்க சிறுபான்மையர்கள் இந்துக்கள் பிரிச்சு பேசுற மனநிலை கொண்டவர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நான் எல்லாரும் இந்து மக்களா, எல்லாரும் வந்து இந்திய மக்களா பாக்குறோம், அதுல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இன்னொன்னு, சிறுபான்மையினாலே ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரு இன்னொரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க. சிறுபான்மையினர்னா அதுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, அப்புறம் சீக்கியர்கள் இருக்காங்க, அப்புறம் ஜொராஸ்ட்ரியம் அவங்க பார்சிஸ் இருக்காங்க. வெறும் சிறுபான்மையர்னா வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அவர்களும் ஒரு அங்கம், அவ்வளவுதான். இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு பேசக்கூடிய இதயத்துள்ளா அவர்கள் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இங்க இஸ்லாமியர்களின் பாப்புலேஷன் வளர்ந்துருக்கா கம்மியா இருக்கான்றத சொல்லணும். பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு பரிந்து பேசும் அவர் பாகிஸ்தானின் இந்துக்களின் நிலைமை என்பதை பத்தியும் அவர் பேசும். அது இன்னொரு சப்ஜெக்டா வச்சுக்கலாம். நீங்க இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த திரு நேரு அவர்கள் ஒரு விஷயத்துல பண்றதுல காஷ்மீரோட 3 பிரிச்சா காஷ்மீர் வேலி, அங்கேயும் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மைன்றது தவறான விஷயம். காஷ்மீர்ல வேலியில மட்டும்தான் இஸ்லாமியர்கள் அதிகமான பாப்புலேஷன். ஜம்முலையும் சரி லடாக்லையும் சரி அவர்கள் அதிகமானவர்கள் கிடையாது, அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கிடையாது. அவங்களுடைய சீட் ஷேரிங் மட்டும் திரு நேரு அவர்கள் பண்ண விஷயம் பாருங்க. காஷ்மீர் வேலி வந்து பரப்பளவுலையும் சரி மக்கள் தொகையிலையும் சரி ஜம்முவையும் லடாக்கையும் கம்பேர் பண்ணா கம்மியானது தான். ஆனா அங்க 47 அசம்பிளி சீட்ஸை வந்து அவர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஜம்முவையும் லடாக்கையும் சேர்த்து அவர் கொடுத்தது 43 சீட்டு. இதோட உங்களோட உள்நோக்கம் என்ன? எப்படி ஜம்மு அண்ட் லடாக் 43 சீட்டை வின் பண்ணாலும் காஷ்மீர் மக்களை ஒரு இஸ்லாமியர் தான் ஆள வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட். அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். இது அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துலயும் சுருக்கமா இப்ப இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது, அது என்ன, இந்திய மக்கள்னா பொதுவா அதை பிரிச்சு பார்க்கல, எந்த பிரிவினைவாதமும் கிடையாது, இந்துக்கள் சிறுபான்மை எல்லாம் சேர்ந்ததுதான். அப்ப காஷ்மீருக்கான அதிக இடம் அங்க கொடுக்கறதும் ஜம்முக்கும் லடாக்கு இந்த ஆரம்பமே அங்க பிரிவினைவாதத்தை தோற்று வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கங்கம்மா, பொய் மக்களுக்கு எடுபடாது. காஷ்மீர்ல பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்கள். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களாக இருக்கிறதுனால அது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் முதல்வர் ஆக முடியுமா? மத்திய பிரதேசத்தில் ஆக முடியுமா? முடியாது, வர முடியாது, வரவும் கூடாது. அது இயற்கையும் கிடையாது. நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். கணக்குனா ஒன்று என்னென்னா ஒன்றும் இல்லை. அந்த மாநிலம் அப்படி தான் இருக்குது.
அதனால நீங்க அத ஒண்ணு சரி அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா சரி நான் நான் திரும்ப வரேன் திரும்ப வரேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வரணும் அதனால தான் மத நான் சொல்றேன் நீங்க வந்து பாபুলেஷன்ல அவங்க அதிகமானவங்க அவங்க இருந்தா அதற்காக அங்க சீட் அதிகமா இருக்காங்க ஒரே ஒரு செகண்ட் அவங்க பாபুলেஷனே அதிகம் இல்ல நலபரப்புலயே அதிகம் இல்ல காஷ்மீர்ல ஜம்முல தான் அதிக பாபুলেஷன் இருக்காங்க 69 லட்சம் காஷ்மீர்ல 53 லட்சம் தான் லடாக்ல 5 லட்சம் நீங்க இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்கன்னா இவங்க தானே அதிகம் நிலப்பரப்புலயும் ஜம்மு அதிகம் லடாக் அதிகம் பாப்புலேஷனே அவங்க தான் அதிகம் ஆனா சீட்டு மட்டும் ஏன் நீங்க காஷ்மீருக்கு 40 கொடுத்தீங்கன்றதா என்னுடைய வாதம் நீங்க எல்லாத்தையும் நீங்க பரப்பளவு சமமாக இருக்கணும் இங்க ஒருத்தர் ஒரே ஒரு விஷயம் சரி அப்ப மக்கள் தொகையும் வந்து பாண்டிச்சேரிக்கு 30 சீட் தேவையா 10 சட்டமன்றம் கூட கிடையாது ஒரு பாராளுமன்றத்துக்கு அது வேலையே கிடையாது வேலச்சேரியும் சேப்பாக்கமும் ஒண்ணுல 4 லட்சம் மக்கள் ஒண்ணுல 1.5 லட்சம் மக்கள் நான் சேப்பாக்கத்தூர்ல நிக்கும் போது வெறும் 1 லட்சம் மக்கள் தான் அதை ட்ரிப்ளிகேட் நான் சேர்க்கும் போது இப்ப 2 லட்சம் மக்கள் வேலச்சேரி 4 வில்லிவாக்கம் 6 நான் கேக்குறேன் இதை வந்து இதை யார் உருவாக்குறது யோசிக்கணும் காஷ்மீர் வேலி என்பது பெரிய இடம் ஜம்மு என்பது சின்ன இடம் லடாக் பெரிய இடம் மக்கள் தொகை கம்மி இதையெல்லாம் பார்த்துதான் நம்முடைய அம்பேத்கர்ல இருந்து வாஜ்பாய் அவர்கள் வரை நேருல இருந்து வாஜ்பாய் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு ஆரம்பத்துல போட்டது யாரு நேரு அவர்கள் அதை உருவாக்கும் போது பண்ணது இது வழி வழியா அதையே நீங்க வந்து ஆரம்பத்துல பிரதமர் யாரு ஆரம்பத்துல பிரதமர் யாரு ஆரம்பத்துல இந்தியாவுடைய தந்தை யாரு மகாத்மா காந்தி தானே அன்னைக்கு நேரு தானே அன்னைக்கு மாற்றம் இல்ல முதல் பிரதமர் நேருங்கிறதும் நம்மளுடைய தேசப்பிதா காந்தி அதுல மாற்றம் கிடையாது கேள்வி வேற அடுத்த கேள்வி ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏ செலக்ஷன் பண்றாங்க அந்த எம்எல்ஏக்கள் தானே முதல்வர் செலக்ட் பண்றாங்க எதிர்கட்சிகள் பேசுறது லடாக் யூனியன் டெரிட்டரி ஆகவும் 3வது கூறு போட்டதுன்னு பேசினாங்க இன்னைக்கு அதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு லடாக் யூனியன் டெரிட்டரி செய்வது வந்து தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கு எந்த ஒரு மாநிலத்தையும் பிரிக்கும் அதிகாரம் எந்த ஒரு மாநிலம் பிரிக்கும் அதிகாரம் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு பேசியிருக்கு என்னுடைய பாயிண்ட் எல்லாம் நீங்க பாப்புலேஷன்லயும் கம்மியா இருந்து உங்களுடைய பரப்பளவிலும் கம்மியா இருந்து ஆனா ஜம்மு காஷ்மீர் என்ற ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தை ஜம்முல இருக்கிறவங்க மட்டும்தான் ஆளணும்ன்றது வந்து உள்நோக்கத்துடன் செய்யப்பட்ட விஷயம்தான் உயிர்கள் போயிருக்கு அங்க அமைதி நிலை திருப்பி வந்திருக்குன்னா இதெல்லாம் செய்ய முடிந்து இருக்கும் ஏன் செய்யவில்லை என்பதை கேள்வியை வந்து அன்றைய பல காலமாக ஆண்டவர்கள் தான் பதில் சொல்லணும் இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னைக்கு எதுக்கு முக்கியமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது இன்டகிரேஷன் இந்தியா உள்ள அது இன்டகிரேட் ஆகிறதுக்கான அருமையான சாத்திய கோடுகள் எங்களுக்கு தெரிகிறது என்பது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படியா இருந்தா மக்கள் இந்தியாவுடன் சேருவதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் அவங்கள வந்து எங்க பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருந்தே இந்தியாவோட சேரணும்னு அங்க அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாகிஸ்தானை எதிர்க்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் மக்கள் மட்டும் இது வரவேற்க மாட்டாங்க இது சுயநலத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை எதிர்ப்பாங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை வரவேற்கிறார்கள்